Jackie Cinemas. Unbiased cinema review. நீங்க ஒரு பேருந்துல பயணிச்சிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே டயர்டா இருக்கும். எல்லாரும் வந்து வேற வேலைய முடிச்சு சீக்கிரம் போய் வீட்டுக்கு போய் தூங்குவோம் அப்படினு போயிட்டு இருக்கீங்க. ஹஸ்பண்ட் வைஃப் அது உள்ள இருக்காங்க. அவங்க அப்பப்ப சண்டை போட்டுக்குறாங்க. அந்த சண்டை போட்டுக்குறப்பலாம் வண்டி நிறுத்துங்க. நிறுத்துங்க கண்டக்டர். நிறுத்துங்க வண்டி எங்க? அந்தால ஒரு கை பாத்துற அப்படினு அந்த அம்மா சண்டை போடுது. அதுக்கு அப்புறம் இந்த ஆள் வந்து ஒரு குரல் உயர்த்தறப்ப இந்த ஆள் வந்து ஒரு இடத்துல வண்டி நிறுத்துங்க அப்படினு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இப்போ ஏறிங்க போய்டற அப்படினு சொல்றாங்க. அப்புறம் திரும்ப ஏறிக்கறாங்க. பேருந்தில் பயணிக்க கூடிய உங்களுக்கு அது காண்டாகுமா ஆகாதா இதான் மேட்டர். சோ சாண்டி விழுந்ததுக்கு வந்து சமாதானப்படுத்துறதுக்கு போனாரா என்ன அப்படினு தெரியல. ஏனா அது வந்து விழுந்ததுக்கு வந்து பேஷண்ட் வந்து கேம்ல வந்து இதெல்லாம் வந்து சாதாரண அப்படினு தான் தர்ஷன் சொன்னாரு. ஆனா என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இவர் வந்து லாஸ்ட்ல கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது கவின் பேசிட்டு இருக்கும்போது கிளாசியா சொல்றாங்க எதனால அப்புறம் பேசிங்க நீ போ அப்படினாங்க. அப்ப வந்து சரி நான் சொல்றாங்க இது என்ன இது அப்பப்பதே இவரு போய் பாஸ் பண்றதுனா பாஸ் பண்ணி இவரு போய் பேசறப்ப நம்ம பாஸ் பண்ணி நிக்கணும். அப்புறம் இவரு வந்த அப்புறமா கேம் தொடரணும். ஒரு கேம்னா நடந்துட்டு தான இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனா எல்லாரும் போய் பேசனாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. ஒரே ஒரு ஆள் மட்டும் போய் பார்த்துட்டு வந்து அவர் வந்து விளையாடுறப்போ எல்லாரும் விளையாடணும் அவர் போய் உட்காரப்போ எல்லாரும் உட்காரணும்னா என்ன வகையில் இது நியாயம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. நான் அவர் திரும்ப வந்து பேசி இவர் வந்துட்டாரு நான் விளையாடுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னும் பொழுது நீ விளையாடுறப்பெல்லாம் நாங்கள் வரணுமா அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது டமால்னு இங்கே யார் தான் நியாயமாக விளையாடுறாங்க அப்படின்ட்டு கவின் ஒரு அற்புதமான கேள்வி கேட்கும். பொறுத்தது போகும் பொங்கி எழு மனோகரா அப்படின்ற கதையா சரின்னு வந்து பொங்கி எழுந்துட்டாங்க. அநேகமாக போகிற போக பார்த்தா அவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க பொழுது அந்தளவுக்கு வந்து அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை வந்து கையில் பிடிச்சிருக்காங்க. ஸோ பிரச்சனை என்னென்னா தள்ளி விட்டதில் விழுந்தாச்சு. விழுந்ததுக்கு வந்து அப்போ வந்து சாண்டி வந்தாப்புல முகின் வந்தாப்புல. ஆனால் அப்போ வந்து ஏன் இப்படி பார்த்து வரக்கூடாது நின்று தான் பேசிகிட்டு இருந்தாப்புல. அதே இடத்துல நின்று தான் பேசிட்டு அப்புறம் அவர் அங்கே வரல. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் திரும்ப விளையாடும்பொழுது இவர் வந்து சமாதானப்படுத்துறது அங்கே போகும்பொழுது அதுதான் பிரச்சனையாக இருக்கும். அது அந்த நேரத்தில் தான் வந்து ஷெரின் வந்து அந்த பால்ஸ்லாம் வந்து அவங்களுடைய பேஸ்கெட்டில் கொட்டிக்கும் பொழுது நீ வரல நான் கொட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் லைக் தட் போயிருக்கு. பட்டு நீங்கள் நிறுத்த சொல்கிறப்பெல்லாம் பஸ்ஸை நிறுத்தத்துக்கு இது என்ன உங்கள் வீட்டு காரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் சூடானது. ஆனால் சாண்டி வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாப்புல என்னன்னு தெரில. அதுவும் கட் பண்ணி போட்டு நம்ம ஏமாத்துறதுக்கும் செய்யலாம். ஓகேவா என்ன ஆகுது அப்படின்றது இன்றைய மெயின் பிக்சர்லாம் பார்க்கணும். இது ஜஸ்ட் ட்ரெய்லர்லாம் வச்சு ஸ்டே டியூன் ஜாக்கி சினிமாஸ் பிக் பாஸ் ரிவ்யூவுக்கு இதுவரை இந்த தரத்தை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.